நேற்று ஒரு படம் ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருந்தேன், பிவிஆர் கோயம்பேடு அண்ணன். அதுல அனுஷ்காவா ஹன்சிகா, ஹன்சிகா அந்த பேரு கூட ஏதாவது எனக்கு தெரியல, அறிவில்லை எனக்கு, புத்தி இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்க தெரியல. நல்ல பிள்ளை அந்த பிள்ளை. 6:30 ஃபங்க்ஷனுக்கு 8:30 வந்தது. நான் செல்வமணி எல்லாம் உட்கார்ந்துருந்தேன். பரவாயில்ல, வந்தது பெட்டர், அது தப்பு இல்லை. நேரம் கழிச்சுன்னா அவங்க ட்ரெஸ் பண்ண அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால பரவாயில்ல. வந்து உட்கார்ந்த உடனே எங்க போட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணாங்க, அங்க இருந்து ஓடியாந்து அந்த புள்ள உட்கார்ந்து இங்க உட்கா, அது அமைதியா தான் உட்கா, அது மேல குறை சொல்லக்கூடாது. நம்ம போட்டோகிராஃபர்ஸ் வந்து இங்க அது காலடியில் உட்காந்துட்டான் சார், காலடியில் உட்காந்து இப்படி எடுக்கிறார் சார். நல்லா இருந்து தம்பி, நேத்து நேத்து வந்தவங்களை சொல்றேன், இப்ப இல்ல, இப்ப சொல்லல, இப்ப வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் மாதிரியதான் எடுக்கிறாங்க. பலாங்கள், ஐயோ நானும் செல்வமணியும் வெறிச்சு போயிட்டு, இப்படி எல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு. ஆனா அந்த பிள்ளை நல்லா பேச, அதுக்கு 50வது படமா, மகா மகா மகான் படம், நம்ம மதியழகன் ப்ரொடியூசர், மதியழகனுக்காக போயிருந்தோம். அந்த படம் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர், அதெல்லாம் ஓகே. அந்த பிள்ளையும் அடக்கமா தான் வந்து நல்லா பண்ணிச்சு, நல்லா பேசிச்சு, அதை குறை சொல்ல வரல. நம்ம போட்டோகிராஃபர்ஸ் இப்படி பண்ண தம்பி, அடுத்து 5 கோடி ஏத்திக்கிறாங்க தம்பி, நீங்க பண்ற வேலையில அவங்க ரேட்ட உயர்த்திக்கிறாங்க, அதுக்காக சொல்றேன் நான். அதுல ஒரு 500 ரூபா நமக்கு வந்தா கூட பரவாயில்ல, அது என்ன பிரயோஜனம், ரைட்? வாழ்க, நல்லா இருக்கணும் எல்லாரும். யாருக்கும் தொல்லை தராமல், யாருக்கும் நஷ்டத்தை உண்டாக்காமல் எல்லோரும் வாழ வேண்டும். அப்புறம் இப்போ போன வாரம் ஒரு செய்தி படித்தேன், பேரரசு 1000 கோடியில் ஒரு பிரம்மாண்டமான படம் தயாரிக்க போகிறோம். 1000 கோடியில் தயாரிப்ப, ரூபாயில் தயாரிப்பது பிரம்மாண்டம் அல்ல, பிரம்மாண்டம் அல்ல. 5 கோடியில் தயாரிக்கிற படத்தை 50 கோடி வசூல் செய்ய வைத்தால் அது பிரம்மாண்டம். 50 கோடியில் தயாரிக்க படத்தை 500 கோடி வசூல் செய்து வைத்தால் அது பிரம்மாண்டம். 1000 கோடியில் தயாரித்து 500 கோடி தயாரிப்பாளர் நஷ்டத்தை உருவாக்கி தெருக்கோடியில் நிறுத்தினால் அது வந்து அபாண்டம், அக்கிரமம், திரை உலக அநியாயம். இப்படி பண்ணிட்டு அவுட்டோர் யூனிட்ல 10% கமிஷன் வாங்குறாங்க. இப்படி பிரம்மாண்டங்களை பண்ற சில டைரக்டர்ஸ், இது உங்க 30 கோடி 40 கோடி சம்பளமும் வாங்குறாங்க, அவுட்டோர் யூனிட்ல இருந்து அங்க 30 கோடி 40 கோடி பில் ஆக்கிடுறாங்க, அதுல இருந்து 10% கமிஷன் வாங்குறாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் 5000 2000 3000 பேர் போட்டு அதுல இருந்து 10% கமிஷன் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட டைரக்டர்களே, நீங்க பிரம்மாண்டன்ற பேர்ல எங்க ப்ரொடியூசரை பாழாக்கி காலத்தை க்ளோஸ் பண்ணாம சின்ன தயாரிப்பு, சின்ன முதலீட்டில் பெரிய படம் எடுங்கள், அதுதான் நீங்கள் பிரம்மாண்டம் என சொல்லி இந்த ஓட்டம் மிகச் சிறப்பாக மக்கள் ஓட்டுவார்கள், திரையரங்கில் மக்கள் ஓட்டுவார்கள், படம் பார்ப்பார்கள்.